வணக்கம் இது அகில ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை முஸ்லிம் மக்கள் சார்பாக வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் இரண்டரை கோடி ரூபாய் பணத்தை மக்களுக்கு பகிர்ந்தளித்த வர்த்தகர் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்கமான அழைப்பு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு மாணவர்கள் எழுதியுள்ள அவசர கடிதம் அரசாங்கம் விடுத்துள்ள அபாயமான அறிவித்தல் ஊரடங்கு நீடிப்பது சார்பான அறிவிப்பை வெளியிட்டார் சுகாதார அமைச்சர் தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தரவுத்தளத்தை இயக்கிய தனியார் நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் கல்வி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் கோவிட் மரணங்கள் பதிவான நாடுகளின் பட்டியலில் இலங்கை பதினான்காம் இடத்தை தக்க வைத்தது செப்டம்பரில் இலங்கைக்கான சேவையை ஆரம்பிக்கும் எமிரேட்ஸ் விமான சேவை இந்நாட்டு கல்வி பணிக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் சிலர் நியமனம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரே நாளில் அதிகளவான கோவிட் மரணங்கள் பதிவு இலங்கையின் பத்து மாவட்டங்களுக்கு இன்று காலை விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் கொரோனா தொற்றால் மரணிப்பவர்களுள் சுமார் நாற்பது வீதமானோர் முஸ்லிம்களாக இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என நிதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார் இவை சார்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது தடுப்பூசி ஏற்றிக் கொள்வது பாதகமானது என்ற தவறான கருத்துக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் பரப்பப்பட்டுள்ளது இதனால் முஸ்லிம்கள் பலர் தடுப்பூசி பெற்றுக் பின்வாங்குகின்றார்கள் என்றும் இதுகுறித்து சுகாதார அமைச்சு மற்றும் போலீஸ் தரப்பினர் என்னிடம் கவலை வெளியிட்டுள்ளார்கள் உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களினால் அங்கீகரிக்கப்பட்டதே கோவிட் தடுப்பூசியாகும் இதில் எவ்விதமான பாதகமான விளைவுகளும் இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ள வேளையில் ஏனெனில் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களின் விகிதாசாரம் மொத்த சனத்தொகையில் பத்து வீதமாக இருக்கின்ற நிலையில் கொரோனா தொற்றால் மரணிப்பவர்களுள் சுமார் நாற்பது வீதமானோர் முஸ்லிம்களாக இருப்பதே கவலைக்குரிய விடியமாகும் என தெரிவித்துள்ளார் அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றையடுத்து தற்போது நாடலாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நமது நாளாந்த வாழ்வுக்கு மக்கள் அவதியுறுவதாக செய்திகள் வெளியாகியுள்ள சூழலில் அவ்வாறு அவதியுறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் வர்த்தகர் ஒருவர் உதவி புரிந்துள்ளார் இதன்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் தன்னுடைய இரண்டரை கோடி ரூபாய் பணத்தை குறித்த வர்த்தகர் பகிர்ந்தளித்த சம்பவம் ஒன்று களணி பகுதியில் பதிவாகியுள்ளது கழணி பகுதியைச் சேர்ந்த சி மஞ்சுள பிரிரா என்ற வர்த்தகரே இவ்வாறு பணத்தை மக்கள் பகிர்ந்தளித்துள்ளார் ஹீனப்பிட்டி நாகினம் பகுதி மக்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் விகிதம் இந்த இரண்டரை கோடி ரூபாய் பணத்தை பகிர்ந்தளித்துள்ளதாக அவர் செய்திகள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது

சந்தர்ப்பம் உங்களில் யாரேனும் ஒருவருக்கு உண்மைகள் தெரிந்திருந்தால் உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்கும் சிஐடிக்கு முன்வந்து இந்த உண்மைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என போலீஸ் மாதிபராகிய நான் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைக்கு உள்ள மாணவர்கள் தங்களுக்கு நேரமின்மை காரணமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உயர்தர மாணவர்கள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகளாவிய கொரோனா வைரஸ் உட்பட கல்வியை பாதித்த எட்டு முக்கிய பிரச்சனைகளை இந்த கடிதம் எடுத்துக்காட்டும் அதேவேளையில் காப்போது உயர்தர பரீட்சைக்கு முன்னர் அனைத்து மாணவர்களும் அவர்களின் குடும்பங்களுக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாடத்திட்டத்தை உள்ளடக்க அதிக நேரம் தேவைப்படுவதால் நவம்பரில் பயிற்சியை நடத்துவது நடைமுறைக்கு ஏற்றது இல்லை என்றும் நவம்பரில் பயிற்சியை நடத்துவது மாணவர்களுக்கு அநீதியாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு தந்தை தன் குழந்தைகளை பற்றி நினைப்பது போல் நம்மை நினைப்பார் என நாங்கள் நம்புகின்றோம் என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை அறியத்தக்கது பொருட்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவது எளிதான காரியமல்ல அந்த விலைகள் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவது சுலபமாக இருக்காது இது நமது நாட்டில் மட்டுமல்ல உலக சந்தையிலும் இதே நிலைதான் உள்ளது சீனிக்கான வரியை அரசாங்கம் குறைத்துள்ளது பால்மாவுக்கான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது எரிவாயு மீதான வரி இப்போது நீக்கப்பட்டுள்ளது தற்போது மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் காரணமாக அரசாங்க வருவாய் மிக வேகமாக குறைந்துள்ளது ஆனால் இந்த யதார்த்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகம் நடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் போது சீனி பருப்பு மற்றும் உருளைக்கிழங்கு என்பனவற்றின் விலைகள் பெருமளவில் அதிகரித்துள்ள அதே வேளையில் பால்மாவுக்கான தட்டுப்பாடும் தொடர்ந்த வண்ணம் காணப்படுகின்றதாக அவர் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது கடந்த இருபதாம் தேதி இரவு பத்து மணி முதல் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சார்பில் சுகாதார அமைச்சர் ஹெகிலியர் ரம்பு விழா விடுத்துள்ளார் அதன்படி தற்போதைய ஊரடங்கானது இம்மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல் நீடிக்கப்படாது என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ள அதே வேளையில் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் கோவிட் தொற்று பரவலை நாட்டை மூடுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உலகின் அனைத்து நாடுகளும் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது ஊரடங்கு உத்தரவை நீடிப்பது என்பது குறித்து ஆளைய தினம் அறிவிக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆசேல குணவர்த்தன் அவர்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தானியங்கி தரவுத்தளம் காணாமல் போனமை குறித்து அந்த தரவுத்தளத்தை இயக்கிய தனியார் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அவுடகங்கள் சார்பான பிரதிநிதி நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் சார்பான தகவல்கள் அதில் அடங்கியுள்ள அதே வேளையில் தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் கீழிருந்த குறித்த தரவுத்தளம் சில நாட்களுக்கு முன்னர் அளிக்கப்பட்டது இந்நிலையில் தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபை தலைவரான வைத்திய ரசித்த விஜயவர்தனவின் ஆலோசனை பேரில் குறித்த விடியம் சார்பில் வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தை நடாத்த கோரிக்கை விடுத்துள்ளது ஆசிரியர் அதிபர் வேதன பிரச்சினை சார்பான அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கை சார்பில் அவதானிப்புகளை முன்வைக்க முன்னதாக கல்வி அமைச்சர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளது இந்த விடியம் சார்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ள வேளையில் இதற்கமைய இன்று அல்லது நாளை கல்வி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடாத்த கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சர்வதேச தரவுகளின் அடிப்படையில் நேற்றைய நாளில் கோவிட் மரணங்கள் பதிவான நாடுகளின் பட்டியலில் இலங்கை பதினான்காம் இடத்தில் காணப்படுகின்றது நேற்றைய நாளில் சர்வதேச அளவில் அமெரிக்காவில் அதிக கோவிட் மரணங்கள் பதிவாகிய அதேவேளையில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பதிற்கு அதிகமான மரணங்கள் அங்கு பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது அனைத்துலக ரீதியில் நேற்றைய நாளில் பத்தாயிரத்தி எண்ணூறுக்கு அதிகமான கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ள சூழலில் இதற்கமைய சர்வதேச கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி எழுபத்தை கடந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கொழும்புக்கும் மாலைதீவின் மாலையைக்கும் இடையிலான சேவையை எமிரேட்ஸ் விமான நிறுவனம் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கை மற்றும் மாலைதீவின் சுற்றுலாத்துறையை மீண்டும் மேம்படுத்தும் வகையில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட உள்ள சூழலில் அதன்படி டுபாய்க்கும் மாலைக்கும் இடையிலான சேவையை இவ்வாறு கொழும்புக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இருந்து கொழும்புக்கு பயணிக்கும் விமானம் மாலையினூடாக மீண்டும் டுபாய்க்கு திரும்ப உள்ள சூழலில் இதனையடுத்து எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி எமிரேட்ஸ் விமானம் டுபாய் சேவையை நாளொன்றுக்கு நான்காக அதிகரித்துள்ளது இதேவேளையில் எமிரேட் விமான நிறுவனம் தற்போது உலகளாவிய ரீதியில் நூற்றி இருபது பயணிகள் சேவைகளை நடாத்தி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் இந்நாட்டு கல்வி பணிக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் துணைவேந்தரான சிரேஷ்ட பேராசிரியர் ஆர் பி ககலிய ஆராய்ச்சி பேராசிரியர் எம் டி லவானாவ பேராசிரியர் பி சி திலகரத்ன பேராசிரியர் ஏ ரமேஷ் பேராசிரியர் ஆர்கே எஸ் கே ரத்னநாயக்க கலாநிதி கே எல் சகர தீபா லியனகே மற்றும் ஓஷே சேனநாயக் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் பாரம்பரிய மேலாண்மைக்கான ஜனாதிபதி பணிக்குழுவிற்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் நிலமளப்பாளர் நாயகம் ஆகியோரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது முல்லைத்தீவில் நேற்று காலை முதல் மாலை வரை ஐந்து முப்பது மணி வரையில் நான்கு மரணங்கள் மாவட்ட மருத்துவமனையில் பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நான்கு கொரோனா தொற்றாளர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ள அதே வேளையில் இதுவரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் பதினைந்து மரணங்கள் பதிவாகியுள்ளது இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரே நாளில் அதிகளவான மரணங்கள் நேற்று பதிவாகிய அதே வேளையில் மக்களை சுகாதார நடைமுறைகளை இறக்கமாக இறுக்கமாக கடைபிடிக்குமாறு சுகாதார பிரிவினர் தொடர்ந்தும் வலியுறுத்தி வரும் நிலை அதனை மக்கள் உதாசீனம் செய்து வருகின்றமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடியதாக காணப்படுகின்றது மேலு சப்ரகவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது இலங்கையின் வானிலை சார்பில் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்ட அதே வேளையில் மேலு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட அதேவேளையில் ஹம்பாந்தொட்டி மாவட்டத்தில் பல தடவிகள் மழை எதிர்பார்க்கப்படுகிறது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது இதேவேளை இலங்கையின் பத்து மாவட்டங்களுக்கு அதிக மழை மலைவீழ்ச்சி சார்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாக ஊடகத்தோடு இணைந்து நன்றி அனிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழ பண்ணுங்க